அனைவருக்கும் வணக்கம். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளான ஜனவரி 12 நாளான இன்று இளைஞர் நலன் தினமாக கொண்டாடி வருகிறோம். இத்தினத்தை சிறப்பிக்கும் வகையில் நமது கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக நடத்தப்படும் இன்றைய நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி தருமாறு நமது கல்லூரியின் முதல்வர் முனைவர் திரு சு எஸ் சிவகுமார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல் நிகழ்வாக இறை வணக்கம். உலகம் யாவையும் தமிழவாக்களும் நிலை பெறுத்தலும் நீங்களும் நீங்களா உலகம் யாவையும் தமிழ வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அண்ணவர்க்கே சரணாகலே தலைவர் அண்ணவர்க்கே சரணாங்களே சரணாங்களே சரணாங்களே. உனது மனதை உயர்ந்த லட்சியங்களாலும் சிந்தனைகளாலும் நிரப்பு என்று கூறிய சுவாமி விவேகானந்தர் அவர்களின் சிந்தனையை நம் நினைவிலும் கொள்வோம். அடுத்ததாக வரவேற்புரை வழங்குவதற்கு நமது கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டத்தின் திட்ட அலுவலரும் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியருமான முனைவர் ஜி ரவீந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாள் ஜனவரி 12, 1863 தேசிய இளைஞர் தினம் என்று 1984 ஆண்டு முதல் நாம் கொண்டாடி வருகிறோம். இந்த நல்ல விழாவிற்கு என்னை வரவேற்பு செய்ய அழைத்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய உலக சூழ்நிலை, சுயநலம் மற்றும் அதிக ஆசைகள், அடுத்தவர் உரிமையை பறித்தல் என பல இன்னல்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலைக்கு விவேகானந்தர் வாழ்க்கை வரலாறு படிப்பது அனைவர் வாழ்விற்கும் நல்லதாக அமையும். வரவேற்புரை. என்றும் இளைஞர் போல் இருக்கும் நம் முதல்வர் டாக்டர் சிவகுமார் சார் அவர்களையும், கிரிக்கெட் கேப்டன் போனி போல இருக்கும் நம் துணை முதல்வர் பாலமுருகன் சார் அவர்களையும் இங்கு வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இளைஞர் நலம் மற்றும் மேம்பாடு என்ற தலைப்பில் பேச அழைத்தவுடன் எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு பேச வந்திருக்கும் வரலாற்றுத்துறை தலைவர் முனிவர் ஞானசேன் சார் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். மற்றும் அனைத்து பேராசிரியர்களையும் மாணவர்களையும் இந்த இனிய கர்த்தரங்கத்திற்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சிபிஐ கல்லூரி என்எஸ்எஸ் யூனிட் கோஆர்டினேட்டர் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இறுதியாக அனைவரையும் வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வியக்க வைக்கும் விழிப்புணர்வோடு வரவேற்புரை வழங்கிய வேதியியல் துறை பேராசிரியருக்கு நன்றி. அடுத்ததாக இந்நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி தந்து கொண்டிருக்கும் நமது கல்லூரியின் முதல்வர் முனைவர் திரு எஸ் சிவகுமார் அவர்களை தலைமையுரை ஆற்ற வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். பெருமைக்குரிய இந்த நல்ல நாளில் இளைஞர் நலத்துறை மற்றும் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட அணிகள் ஆறும் இணைந்து நடத்தும் இப்பறைய விழாவிற்கு சுவாமி விவேகானந்தர்களை வணங்கி கல்லூரியின் பெரியோர்கள், தலைவர், செயலாளர், உபதலைவர் உள்ளிட்டோரை மனதார நினைத்து விழாவில் கலந்து கொண்டுள்ள கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் பாலமுருகன் அவர்களே, நாட்டு நல பணி திட்ட அலுவலர்களே, விழாவில் கலந்து கொண்டுள்ள அன்பிற்குரிய மாணவ மாணவிகளே, விருந்தினர்களே, விழாவில் நல்லதொரு வரவேற்பினை நல்கியிருக்கும் நண்பர் திரு ரவீந்திரன் அவர்களே, விழாவை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும்
தோழி திரு அலமேல் திருமதி அலமேல் அவர்களே, நல்லதொரு அருமையான உரை. இன்று இளைஞர்களின் நலன் மற்றும் மேம்பாடு குறித்து நாட்டு நல பணித்திட்ட அலுவலர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அற்புதமான ஒரு நிகழ்வு. அது இந்த நல்ல நாளின் சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினத்தை வந்து இந்திய நாடு வந்து உலக இளைஞர் தினமாக கொண்டாடி கொண்டு வருகிறது எல்லா ஆண்டும். இந்த ஆண்டும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதன் முகாந்திரமாக நம் கல்லூரியில் மாணவர்களுக்கு இணைய வழியை ஒரு அருமையான ஒரு வெபினார் வந்து ஏற்பாடு செய்ய அருமையான ஸ்பீக்கர் நம்மிடையே என்று இருக்கிறார். நம்முடைய கல்லூரியின் வரலாற்று துறை தலைவர் முனைவர் ஞானசேகரன் அவர்கள், அற்புதமான சொற்பொழிவாளர், நல்ல ஆராய்ச்சர், சிறந்த ஞானம் பெற்றவர். அவர் இந்த விழாவில் பேசுவது சால பொருத்தமானது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நபர் விவேகானந்தர் குறித்து பேசுவது அப்படின்றது மிக சிறப்பான ஒன்று. கண்டிப்பாக சொல்லணும்னா இருக்கிறதுலே அவர் தான் இளைஞர் மாதிரி ஓடி ஆடிக்கொண்டார். அன்பு மாணவர்களே, இது ஒரு நல்ல நாள். இந்த நல்ல நாளில் நாம் சில விஷயங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழ்க்கையில் சிறக்க வேண்டும் என்றால் சில விஷயங்கள் கட்டாயமாக அதை ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். அப்படி ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் உங்களை கூட்டிட்டு காமிச்சிட்டு என்னுடைய தலைமை உரையை வந்து முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். அதாவது பேசுறதுக்கு முன்னாடி அதை கூர்ந்து கவனிக்கணும், கேட்கணும். பேசும் முன் கேளுங்கள், எழுதும் முன் யோசியுங்கள். கற்றுக் கொடுப்பவரெல்லாம் ஆசிரியர் அல்ல, யாரிடமிருந்து கற்கிறோமோ அவர்தான் ஆசிரியர். நோயை விட அச்சமே அதிகம் நம்மை கொள்ளும். நோய் நம்ம கொள்ளாது, நோயை விட அச்சம் தான் அதிகம் கொள்ளும். இந்த காலம் வந்து உங்களுக்கு தெரியும், கொரோனாவுடைய காலம், COVID-19. அதனால அதை பத்தின பயம் இல்லாம பயத்தை விளக்கிட்டு எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஆடலை வந்து நம்ம எடுத்துக்கணும். வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான், வாழ்க்கை வசப்படுத்துவது நம் கையில் தான் இருக்கிறது. அன்பையும் நேசிப்பையும் மட்டுமே வெளிப்படுத்துவோம். கடினமாக உழையுங்கள், வெற்றி பெற்ற பின் மமதை கொள்ள வேண்டாம். அதை நினைத்து பெருமை கொள்ளுங்கள். மீண்டும் வாழ்வில் முயற முன்னேற்றம் அடைய அதற்கான வழியை தேடிக்கொண்டே இருங்கள். இந்த மாதிரி பல அற்புதமான விஷயங்கள் இருக்கிறது. ஏதோ என்னால முடிஞ்ச சில நல்ல கோட்பாடுகள் பற்றி தான் சொல்ல முடிஞ்சது. ஏன்னா இது ஒரு இளைஞர் நாள். சுவாமி விவேகானந்தர் வந்து இந்தியா மட்டுமல்ல உலகமே வியந்து பார்க்கும் வண்ணம் பேசப்பட்ட ஒரு அற்புதமான நபர். ஏன்னா அவருடைய கொள்கை நிறைய இருக்கு. அவர் சொன்ன விஷயங்கள் ஒன்னே ஒண்ணுதான், உலகில் உள்ள அத்தனை பேரையும் வந்து சகோதரராகவும் சகோதரியாகவும் பாவி, நீங்கள் நேசப்படுவீர்கள், நேசிக்கப்படுவீர்கள். இதுதான் அவருடைய தார்மீக கருத்து. அதெல்லாம் இந்த நல்ல நாளில் சில விஷயங்களை துறந்து சில நல்ல விஷயங்களை ஏற்று வாழ்வில் வெற்றி பெற எல்லா வளமும் நலமும் ஆண்டவன் நமக்கு அளிக்குமாறு உங்கள் சார்பாக கேட்டுக்கொண்டு சுவாமி விவேகானந்தர் வணங்கி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. வலிமையில் மகிழ்ச்சிகரமான நிரந்தரமான வளமான அமரத்துவமான வாழ்க்கையாகும் என்று கூறிய சுவாமி விவேகானந்தரின் சிந்தனையை ஒட்டும் வகையில் சிறப்பானதொரு தலைமையுரை வழங்கிய முதல்வர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நமது கல்லூரியின் துணை முதல்வர், வணிகவியல் துறையின் தலைவர், முனைவர் திரு எஸ் பாலமுருகன் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த 2022 வருடத்தினுடைய முதல் நிகழ்வாக நமது கல்லூரியில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் நலன் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது கல்லூரியுடைய முதல்வர் மற்றும் தலைவர் சிவகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நல்லதொரு வரவேற்பை ஆற்றி சென்ற வேதியியல் துறை பேராசிரியர் திரு ரவீந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நமது கல்லூரியுடைய வரலாற்றுத்துறை பேராசிரியர் டாக்டர் ஞானசேகரன் அவர்களே, நன்றியுரை சொல்ல காத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்த்துறை தலைவர் திருமதி முனைவர் அலமேலு மேடம் அவர்களே, நாட்டு நல பணி திட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் செல்வ செந்தில்குமார் பொருளாதாரத்துறை தலைவர் அவர்களே, மகளிர் பிணி மகளிர் பிரிவை சேர்ந்த டாக்டர் ஏ சுஜாதா அவர்களே, டாக்டர் விமலா அவர்களே, டாக்டர் ஹேமலதா அவர்களே, இந்த நிகழ்ச்சி நமது கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய துறை தலைவர்களே, பேராசிரியர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை
அன்புடன் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நமது கல்லூரியில் இந்த புது வருடத்தில் 2022 வருடத்தினுடைய முதல் நிகழ்வாக இளைஞர் நலன், இந்த இளைஞர் நலனுடைய ஒரு கருத்தரங்கிற்கு ஒரு அற்புதமான தலைப்பு. முதலில் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்த அரசுக்கும் நமது நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் முதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இளைஞர் என்பவர் யார்? சுவாமி விவேகானந்தர் இளைஞர் மீது ஒரு அளப்பரியாத ஒரு பற்றினை கொண்டிருந்தார். அதனால்தான் அவருடைய பிறந்த நாள் ஜனவரி 12 இளைஞர் தினம் என்பதை இன்றைக்கு மத்திய அரசு அறிவித்து பல ஆண்டுகள் ஆகின்றன. வருடந்தோறும் ஜனவரி 12 இளைஞர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சுவாமி விவேகானந்தனுடைய 159வது பிறந்த நாள். அன்னை காளியினுடைய அருள் பெற்ற சுவாமி விவேகானந்தர் இளைஞர் மீது பல்வேறு விதமான சிந்தனைகளும் பல்வேறு விதமான தாக்கங்களையும் வைத்துள்ளார். குறிப்பாக இவருக்கு இந்த அருள் கிடைத்ததே ஒரு காளி தேவியினுடைய அருள் என்றுதான் நான் கதைகளில் படித்திருக்கிறேன். 1893 சிகாகோ மாநாட்டில் நடைபெற்ற ஒரு துறவிகள் மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் பங்கு பெற்றார். பொதுவாக ஆங்கிலத்தில் எடுத்தவுடன் சொல்லுவார்கள், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் மிக எடுத்தவுடனே, ஆனால் அரங்கிற்கு செல்வதற்கு முன்பாக, அரங்கிற்கு முன்பாகவும் இவர் பேசுவதற்கு முன்பாகவும் இவருடைய ஆடைகளை பார்த்து அந்நாட்டு மக்கள் இவரை மிகவும் ஏளனமாகத்தான் பார்த்தார்கள். என்ன பேச போறார் இந்த சாமியார் என்று ஒரு கவனக்குறைவாக சுவாமி விவேகானந்தர்களை பார்த்தார். ஆனால் எடுத்தவுடனே மிக ஆங்கிலத்தில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ற வார்த்தையை உள்ளாளர்கள் முதல் முதலாக ஒரு மேடையில் பகிரங்கமாக கூறினார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், சகோதர சகோதரிகளே என்று ஒரு அழகான வார்த்தையை கூறினார். அதற்காக அந்த கைத்தட்டல் அடங்குவதற்கு மட்டும் பல நேரம், பல மணி நேரங்கள் நடந்தது. குறிப்பாக இளைஞர்கள் மீது அளப்பரியாக நம்பிக்கை வைத்திருந்தார். அன்றே கூறினார், 100 இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், இந்த உலகத்தையே மாட்டி காட்டுகிறேன் என்று. இது சுவைய விவானந்தர தவிர வேற யாருமே இந்த வார்த்தையை நம்ம சொல்லல. நமது முன்னாள் பாரதத்தினுடைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் கூட சொன்னார், இன்றைய உலகம் இளைஞர் கையில் உள்ளது. 2020 நமது இந்தியா ஒரு வல்லரசு நாடாக என்று சொல்ல ஒரு வருஷத்தை குறிப்பிடவில்லை. 20 வயது, அந்த 20 வயது என்பது 20 வயது இளைஞனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த 20 வயது இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தால், 20 20 20 20 என்று ஒன்று சேர்ந்தால் இந்த உலகத்தில் இந்தியா ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடு ஆகும் என்று ஒரு குறிப்பாக இளைஞர்கள் மீதுதான் நம்பிக்கை வைத்திருந்தார். அதே போல சுவாமி விவேகானந்தர் நமது பெண்களுக்கு, இந்திய நாட்டு பெண்களின் மீது ஒரு அளப்பரியாத ஒரு மரியாதை வைத்திருந்தார். இத்தாலி நாட்டினுடைய அரசியை காண செல்லும் பொழுது இத்தாலி நாட்டினுடைய பழக்கம் கைகுலுக்குவதுதான் அவருடைய பழக்கம். அப்ப அங்கிருந்த நபர்கள் கூட, உங்க நாட்டில் எல்லாருமே நீங்க யாருமே கையை தொட மாட்டீங்களா, கையை தொட்டா ரொம்ப கூச்சமா, நோய் வருமா அப்படின்ற ஏளனமா பேசும்போது கூட அவர் சொன்ன அழகான வார்த்தை, எங்கள் இந்திய நாட்டில் அனைவரும் ராணிகள், அனைவரும் இளவரசிகள், நாங்கள் கையை தொடமாட்டோம், இளவரசிக்கு வணக்கம் என்று கைகூப்பி வணக்கம் என்று சொல்வோம் என்று பெண்கள் மீது ஒரு அளப்பரியாத ஒரு ஒரு நல்ல சொல்லை உதைத்தவர் தான் இந்த சுவாமி விவேகானந்தர். அவேக் அரைஸ் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்சுடு, எழுமின் விழுமின், உனது குறிக்கோளை அடையும் வரை நிற்காதே, ஓடு என்று மிக அற்புதமான பொன்மொழிகளை கூறியவரும் சுவாமி விவேகானந்தர் தான். குறிப்பாக அவர் கூறிய ஒரு முத்தான வார்த்தைகளில் ஒரு 5 எனக்கு மனதுக்கு பிடித்த வார்த்தை. அவர் கூறிய முத்தான வார்த்தையில் முதல் ஒன்று, கீழ்ப்படிய கற்றுக்கோள், தலைமை உன்னை தானாக வந்து சேரும். முதலாக இளைஞர் இருக்கக்கூடிய நபர்கள், அன்பு வசால் மாணவர்கள், உண்மையான இளைஞர்கள், முதலில் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். ஒபேதி ஆர்டர், ஒபீடியன்ட், அது இருந்தால் தானாக உங்களுக்கு பெரிய பெரிய தலைமை பொறுப்பு வந்து சேரும். அதே போல பொய் சொல்லி தப்பிக்காதே, பொய் வாழ விடாது, உண்மை வாழ விடாது. எப்பொழுதுமே பொய் கூறிக்கொண்டிருந்தால் அந்த பொய் என்றாவது ஒரு நாள் நம்மை காட்டி கொடுத்து விடும். ஆனால் உண்மை எப்போதுமே காட்டி கொடுக்காது. அதனால் பொய் சொல்லாதே. பகை, பொறாமை, குரோதம், கோபம் ஆகியவை நீ வெளியிட்டால் அது வட்டி முதலுமாக உன்னை வந்து சேரும்.
ஒருத்தர் மீது கோபமான வார்த்தைகளை பேசினால் அதே கோபம் உன்னை வந்து சேரும். ஒருத்தர் மீது நீ இரக்கமாக பேசினால் அதே இரக்கம் உன்னை வந்து சேரும். அதை விட குறிப்பாக அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தாரக மந்திரம், முக்கியமான வார்த்தை, கீழ்த்தரமான தந்திரங்களால் இந்த உலகில் மகத்தான காரியம் எதையும் சாதிக்க முடியாது. கீழ்த்தரமான கெட்ட எண்ணங்களால் இன்னைக்கு நல்லா இருக்கும், நான் ஒருத்தருக்கு கெடுக்கிறேன், ஒருத்தர் துரோகம் செய்யறேன்னா இன்னைக்கு நல்லா இருக்கேன், நாளை அந்த நல்லா இருக்குன்ற வார்த்தையே இருக்காது. அதனால் தந்திரமாக வெற்றியடையக்கூடிய, சுலோகமாக வெற்றி கிட்டக்கூடிய எந்த நற்பலனும் நம்மை கிடைக்காது. ஆகவே மாணவர்களே, இன்றைய இளைஞர்களே, நன்றாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு உழைத்தால் மட்டுமே உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும். குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டங்களில் மீண்டும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு மோசமான நிகழ்வு நடைபெற இருக்கின்றது என்றது மத்திய அரசு, மாநில அரசு, உலக அரசு சொல்லுகின்றன. அதனால் மாணவர்கள் குறிப்பாக முகக்கவசம் அணிந்து கொண்டு வெளியே செல்லுங்கள். உங்களுடைய சுற்றுப்புற சுகாதாரத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்த விவேகானந்தருடைய திருநாளில் ஒரு நல்லதொரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக உழைக்க வேண்டும். உழைத்தால் மட்டுமே உனக்கு உரிய ஊதியம் கிட்டும். உழைக்காமல் கிடைக்கக்கூடிய எந்த ஊதியமும் நிலைக்காது. ஆகவே அன்புசால் மாணவர்களே, நன்றாக படியுங்கள், நன்றாக உழையுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் வல்ல வளம் கிடைப்பதற்கு, இந்த ஆண்டு கிடைப்பதற்கு இறைவனை வேண்டிக் கொண்டு பொங்கல் திருநாள், பொங்கல் தைத்திருநாள், தைத்திருநாள் வாழ்த்துக்களையும் கல்லூரியின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். இன்றைய இளைஞர்களின் நலன் மற்றும் மேம்பாடு என்னும் தலைப்பிற்கிணங்க நற்சிந்தனைகளின் வழி நம் அனைவருக்கும் வாழ்த்துறை வழங்கிய துணை முதல்வர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினரும் வரலாற்றுத் துறையின் தலைவருமாகிய முனைவர் ஏ ஞானசேகரன் அவர்களை சிறப்புரையாற்ற வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இந்த அருமையான ஒரு நல்ல நிகழ்விற்கு சிறப்புரையாற்றுவதற்காக எனக்கு வாய்ப்பளித்த எம் கல்லூரி முதல்வர் டாக்டர் எஸ் சிவகுமார் அவர்களுக்கும், துணை முதல்வர் டாக்டர் எஸ் பாலமுருகன் அவர்களுக்கும், இவர்களின் வழியாக எனக்கு இந்த வாய்ப்பை நல்குவதற்கு ஆசி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எம் கல்லூரியினுடைய தலைவர், செயலர், உபதலைவர் மற்றும் நிர்வாகஸ்தர்கள் அனைவருக்கும், எம் கல்லூரியினுடைய தேசிய மாணவர் திட்ட ஒருங்கிணைப்பாளர்களாகிய ரவீந்திரன், அலமேலு மேடம், அலமேலு மேடம், இன்னும் இருக்கக்கூடிய பிற திட்ட அலுவலர்கள் அனைவருக்கும், என் மாணவ செல்வங்களுக்கும், இன்னும் இதை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய தற்கால இளைஞர்கள் அனைவருக்கும், எம் கல்லூரி துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு அளித்த இந்த வாய்ப்பினை உங்கள் முன் பகிர்ந்து கொள்வதற்கு விளைகிறேன். சுவாமி விவேகானந்தர் என்ற உடனே முதலாக சுவாமி என்ற அந்த வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. ஏனென்றால் சுவாமி என்னும் பட்டத்தை நாம் இந்த உலகிற்கு வழங்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் முற்றும் துறந்த சன்னியாசிகள், முனிவர்கள்,
வயதானவர்களுக்கு வழங்கக்கூடிய பொறுப்பு. ஆனால் இவர் வாழ்ந்த காலம் வெறும் 39 ஆண்டுகள் மட்டுமே. அதனால் இவர் ஓர் இளைஞராகவே இருந்து வாழ்க்கையில் அனைத்து ஆன்மீக கருத்துக்களையும், அதாவது இந்து சமய கருத்துக்கள் மட்டுமன்றி கிறிஸ்தவம், இஸ்லாம், சீக்கியம், பௌத்தம், சமணம், அனைத்து சமயங்களினுடைய கருத்துக்களையும் இந்த குறுகிய 39 ஆண்டு காலத்திற்குள் முழுமையாக கற்று தேர்ந்து அவற்றில் ஏற்படக்கூடிய சர்ச்சைகள், சந்தேகங்கள், தர்க்கங்கள், தத்துவங்கள், தத்துவ சாரங்கள் அனைத்தையும் முழுமையாக அலசி ஆராய்ந்து அந்த ஆராய்ச்சியின் முடிவில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு எளிமையாக பதிலளித்த ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானி தான் சுவாமி விவேகானந்தர். இவர் கல்கத்தாவில் சிம்லா அப்படிங்கிற நகருக்கு அருகில் உள்ள ஒரு செல்வந்த குடும்பம், தத்தர் அப்படின்ற அவங்க குடும்பத்தினுடைய பெயர். அந்த தத்தர் குடும்பத்தில் விஸ்வநாதன் புவனேஸ்வரி அப்படிங்கிறவங்களுக்கு மகனாக 1863 ஜனவரி 12 திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு பிறந்த ஒரு பிறக்கிற பொழுதே அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு இறை தூதர்கள் எப்படி பூமிக்கு வரும் பொழுது அந்த தாய்மார்களுக்கு கனவில் காட்சி தருவார்களோ அதை போலவே இவருக்கும் இவரது தாய்க்கு கனவு வந்ததாக இவரே கூறியிருக்கிறார். அப்படி இவர் பிறந்த பொழுது இவருக்கு ஒரு அம்மா வைத்த பெயர் வீரேசுவரன். இவருக்கு அவங்க அம்மா வச்ச பேரு வீரேசுவரன். ஏனென்றால் அவங்க குடும்பம் வந்து சிவ குலத்தை சார்ந்தது, சிவனை முழுமையாக வணங்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர். அதனால வீரேசுவரன் அப்படின்னு அவருக்கு பேர் வச்சாங்க. ஆனா அவங்க குடும்பத்துல அவங்க அம்மா வச்ச பேரை விட்டு அவங்க அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, அவங்க அத்தை இவங்கெல்லாம் சேர்ந்து வச்ச பேர் தான் நரேந்திரநாத் தத்தா. தத்தாங்கிறது அவங்க ஃபேமிலி. அப்ப நரேந்திரநாத் தத்தா தான் அவருடைய முழுமையான பெயர். அதை சுருக்கி நரேன் அப்படின்னு அவங்க எல்லாமே கூப்பிட்டாங்க. அப்படி கூப்பிட்டு கொஞ்சம் குழந்தையாக இருந்து வளர்ந்த பொழுது அவருக்கு பயங்கரமான சுட்டி. சுட்டின்னா சாதாரண சுட்டி இல்லை, அவங்க அம்மா செய்யற வேலை எல்லாத்தையுமே களைச்சு விட்டுருவாங்க. அப்ப அவங்க அம்மா அடிக்கடி ஆளுந்து சொல்லுவாங்கன்னா, சிவன் எனக்கு குழந்தையாக கொடுத்தது ஒரு பூதகணத்தை கொடுத்து விட்டார், அதனால் அந்த பூதகணம் எங்கிட்ட நிறைய சேட்டை செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சேட்டை. ஏன்னா இதுல இருந்து ஏன் இது அவரு சொல்றாரு அப்படின்னா, குழந்தைகள் என்பது குழந்தையாக இருக்கும் பொழுது குழந்தைக்கான சேட்டைகள் செய்வது தான் சாலச் சிறந்தது. ஒரு குழந்தை சேட்டை செய்யல அப்படின்னா அது குழந்தையே கிடையாது, அது ஒரு ஜடம். அப்ப குழந்தைகள் சேட்டை செய்ய வேண்டும் என்பதை அவர் பிறந்த காலத்தின் பொழுதே இயற்கையாகவே நடத்தி காண்பித்திருக்கிறார் நமது சுவாமி விவேகானந்தர். அப்புறம் அவரு அவருடைய சேட்டைய குறைக்கணும்னா அடிச்சு பார்த்தாங்க, கேட்கல. அப்ப அவங்க அவருடைய காதுல சிவசிவா அப்படின்ற அந்த மந்திரத்தை சொன்னா அவர் வந்து உடனே சேட்டைய குறைச்சிருவாங்க, சேட்டை செய்ய மாட்டாங்க, அமைதியா உட்கார்ந்துருவாங்க. இல்லைன்னா சிவலிங்கத்தையோ நந்தியவோ அவருக்கு காமிச்சா உடனே அவருடைய சேட்டைய குறைச்சிருவாங்க. அதுல இருந்து இவர் பிறக்கும் பொழுதே ஆன்மீகம் என்ற அந்த கருத்தின் ஆழம் வரை சென்று விட்டார் என்பதையே நினைவூட்டுகிறார். இவர் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே இவர் வந்து நிறைய பொருள்களை எல்லாருக்கும் எடுத்து எடுத்து கொடுத்துருவார். அதுலேயும் பர்டிகுலரா எடுத்துட்டோம்னா அந்த
சன்னியாசிகள் யாராவது பிச்சை எடுத்து வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் எடுத்து கொடுத்துருவார் பாவம் அப்படின்னு. அப்படி ஒரு நாள் அவரு கொடுக்கும் பொழுது அவருடைய ஆடையவே அவருக்கு கொடுத்துட்டார். அந்த அளவுக்கு அவரு தயாலு குணம் உடையவர். அப்ப அதன் மூலமாக அவர் என்ன சொல்றாருன்னா, பிறருக்கு தானம் அளிக்கும் பொழுது வயது வித்தியாசமும் பொருள் வித்தியாசமும் தோற்ற வித்தியாசமும் பார்த்தல் கூடாது அப்படிங்கிறத அவர் இளமை வயதிலேயே மீட்டு சொல்றார். அதுக்கடுத்து அவருடைய கல்வி எல்லா ஃபேமிலியிலையும் நடக்கிறத அப்படியே நேச்சுரலா சொல்றாங்க. அவங்க அம்மா தான் ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே குழந்தை சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவருக்கு ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அந்த பாடல்களை பாராயணம் பண்ண வச்சிருந்தாங்க. அப்ப அவருக்கு ராமர் மேலையும் சீதை மேலையும் ரொம்ப ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. இப்படி ஒரு நேர்மையானவரா, இப்படி ஒரு பாசபந்தம் உடையவர்களா மகாபாரதத்துல. ஆசிரியனுக்கு அடிபணியக்கூடிய ஒரு மாபெரும் வீரனான அர்ஜுனன், இவங்களுடைய கதாபாத்திரங்கள் எல்லாத்தையுமே இவரு நிதர்சனமாக உண்மையாக எண்ணிக்கொண்டார். அப்படி இந்த ராமாயணம் மகாபாரதத்தை படிச்சுட்டு, ஆனா அவருடைய கடைசி காலத்துல ராமாயணம் மகாபாரதம் பற்றிய கருத்துக்கள் வேறு விதமாக இருக்கிறது. இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு ஆன்மீகம் சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த, அறநெறி சார்ந்த கருத்துக்களை அந்த இளம் பிஞ்சு மனதில் போதித்தல் மிக மிக அவசியம் அப்படிங்கிறத அவரு உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். அதுக்கடுத்து அவரை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஸ்கூல்ல போய் படிக்க போகும் பொழுது அந்த ஸ்கூல்ல சக மாணவர்கள் வந்து தகாத அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் வந்து அவரு கத்துக் கொடுக்குறாங்க. அந்த வார்த்தைகளை வந்து வீட்டுல பேசுறாரு. அப்படி பேசும் பொழுது அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அது பிடிக்கல. அதனால அவரை பள்ளிக்கூடத்திலிருந்து நிப்பாட்டிட்டு வீட்டு கல்வி ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாத்தியாரை நியமிச்சு, ஒரு ஆசிரியரை உபாத்தியாயரை நியமிச்சு வீட்டு கல்வி சொல்லித்தர்றாங்க. அப்பதான் அவர் வந்து சமஸ்கிருதத்து இலக்கணத்தையும் சமஸ்கிருத நூல்களையும் சமஸ்கிருத பாடல்களையும் எழுத படிக்க வாசிக்க தெரிஞ்சுக்கிட்டார். இது பிற்காலத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்திய தேசத்தில் அனைத்து மக்களும் சமம், அனைத்து குலங்களும் சமம், அனைத்து மதங்களும் சமம், மனிதம் ஒன்றுதான் அனைத்திற்கும் ஆதாரம் அப்படின்னா, முதலில் இந்தியர்களாக இருக்கும் அனைவரும் சமஸ்கிருதத்தை பயில வேண்டும், அதில் உள்ள கருத்துக்களை தெளிவர தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக பெண்கள் சமஸ்கிருத கல்வியை பெற வேண்டும். அப்படி பெண்கள் சமஸ்கிருத கல்வியை பெற்றிருந்தால் இந்த சமூகத்தில் ஆண் பெண் என்ற வித்தியாசம் ஏற்றதாழ்வு வருவதிலிருந்து தடைப்படுத்தலாம். சமஸ்கிருதம் என்ற ஒரு மொழிதான் ஜாதி குலம் என்ற கோத்திரம் என்ற வித்தியாசத்தை வேறுபாட்டை மென்மேலும் விரிவாக்கி கொண்டே செல்கிறது. அதனால் சமஸ்கிருதம் படித்த எல்லா பேரும் ஒரே சமயத்தை சார்ந்தவர்கள், ஒரே குலத்தை சார்ந்தவர்கள், ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற சமூக சிந்தனை இவரால் தான் புகுத்தப்படுகிறது. இப்ப இந்த சின்ன வயசுலேயே ஒரு சமூக சிந்தனையோடு எப்படி சுவாமி விவேகானந்தர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக புரிய வருகிறது. இப்ப இந்த சூழ்நிலையில தான் இவர் வந்து இடைநிலை கல்வின்னு சொல்ற மாதிரிதான் அந்த ஆறாம் கிளாஸ் அந்த வகுப்பிற்கு 1870 இவரை சேர்க்கிறாங்க. அப்ப நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், நம்ம சமூக சமய சீர்திருத்தவாதிகள், இந்திய சமூக சமய சீர்திருத்தவாதிகள் இந்த பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படிங்கிறவரை ஏற்படுத்தின பல்வேறு சமூக இயக்கங்களை பற்றி பார்த்தோம். அவரு ஏராளமான சமூக சீர்திருத்தங்களுக்காக கல்வி நிலையங்களை ஏற்படுத்தினார். இந்த சமூக ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர் ஏற்படுத்தின ஒரு கல்வி நிலையத்துல இவரை கொண்டு சேர்க்கிறாங்க. இப்ப அங்க சேர்த்த உடனே இவருக்கு பிடித்தது பாடங்கள் அல்ல, முழுமையான விளையாட்டு.
அதற்கடுத்து அப்படி படிக்கும் பொழுதே இவருக்கு ஒரு மிகப்பெரிய கோவை என்ன அப்படின்னா, இவர் படிச்ச போன அந்த காலகட்டத்துல தான் 1854 கூட்ஸ் டெஸ்பேச் வந்துச்சாலா, அது படிப்படியாக அதாவது ஆங்கில கல்வி முறை புகுத்தல் வந்துச்சா இல்லையா, அப்படி வந்த அந்த காலகட்டத்துல கல்கத்தாவில் ஆங்கிலம் பள்ளிகளில் போதிக்க தலைப்பட்டார்கள். அப்படி போதிக்க தலைப்பட்டது இந்த பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் கல்விக்கூடத்திலையும் ஆங்கில மொழி வந்துச்சு. நம்ம சுவாமி விவேகானந்தர் அந்த ஆங்கில கல்வியை எதிர்த்திருக்கிறாரு, அதை மறுத்திருக்கிறாரு. அதற்கு அடுத்து ஈவினிங் சாயந்தரத்துல பாத்தீங்கன்னா இவர் பெரும்பாலும் உடற்பயிற்சி கூடத்துல போய் உடற்பயிற்சி செஞ்சிருக்கிறார் நிறைய. இப்ப இது எல்லாம் பார்க்கும்போது அவர் சிறு வயதுல என்ன பண்ணிருக்கிறாருன்னா, கல்வி ஒன்றுதான் ஆதாரம், வாழ்க்கைக்கு ஆதாரம் அப்படின்னு இப்ப சொல்லக்கூடிய காலகட்டத்துல உடல் தான் மிக முக்கியமானது, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில இவர் முதல்ல விளையாடணும், அப்புறம் தமக்கு பிடித்தவற்றை படிக்கணும், அப்படி படிக்கும் பொழுது ஆழ்ந்து படிக்கணும், கருத்தாழத்தோடு படிக்கணும், வெறும் மனப்பாடம் கூடாது அப்படிங்கிறத அந்த இடைநிலை கல்வியின் பொழுதே அவர் வந்து உணர்த்தி இருக்கிறார். அதுக்கடுத்து 1877 அவருக்கு 15வது வயசுல அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அப்பாவுக்கு மாற்றலாகி ராய்ப்பூர் போறாங்க. அங்க ஒரு 2 ஆண்டுகள் ராய்ப்பூர்ல வந்து படிக்கிறாரு. திரும்ப 1879 அவங்க அப்பா திரும்ப கல்கத்தாவுக்கு மாற்றலாகி வர்றாரு. ஆனால் இங்க ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஸ்கூல்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவர் சென்ற 2 ஆண்டு படிப்புகளையும் இப்ப நீங்க படிச்சே தீரணும், இல்லைன்னா நாங்க வந்து 3வது ஆண்டு ஆகிய 8வது மதிப்பிற்கு உன்னை சேர்க்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதனால 1879 3வது ஆண்டு படிப்புகளையும் மொத்தமா படிச்சு ஒரே வருஷத்துல எழுதி பாஸ் பண்ண. அப்படி எழுதும் பொழுது அவர் என்னதை படிக்கிறார்னா, ஆங்கிலமும் வங்காள இலக்கியங்களையும் முழுமையாக கற்று தேர்ந்தது. அப்பதான் அவர் சொல்றாரு, எந்த ஒரு இலக்கியத்தையும் அல்லது எந்த ஒரு கல்வியையும் பெறும் பொழுது அந்த கல்வியானது வெறும் ஏட்டு படிப்பாகவோ மனன படிப்பாகவோ அல்லது மதிப்பீட்டு கல்வியாகவோ இருக்க கூடாது. மதிப்பீட்டு கல்வி அப்படின்னா மதிப்பெண் அடிப்படையில் ஒருவருடைய அறிவை நிர்ணயிப்பது, அதுதான் மதிப்பீட்டு கல்வி சொல்றது. அப்ப அந்த மதிப்பீட்டு கல்வியாகவோ இருக்க கூடாது. அப்ப எப்படி இருக்கணும்னா, எதை படித்தாலும் ஆழ்ந்து படிக்கணும், படிக்கும் பொழுது கருத்தை புரிந்து கொண்டு படிக்கணும். அப்படி படித்தோம் அப்படின்னா அது எந்த காலத்திலும் நம்மை விட்டு விலகாது. அதைத்தான் சொல்றாரு. அதான் இன்றைய இளைஞர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய மிகப்பெரிய கருத்து, படிக்கணும், படிப்பதை தெளிவர படிக்கணும், தெளிவர படிக்கிறத புரிஞ்சு படிக்கணும், புரிஞ்சு படிக்கிறத தேவையானவற்றிற்காக மட்டுமே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். எது தேவையோ அதை மட்டும் புரிந்து கொண்டு படித்தோம் அப்படின்னா வாழ்க்கையினுடைய உச்சத்தை நம்ம அடைஞ்சிடலாம். அதற்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி சுவாமி விவேகானந்தர். அதுக்கடுத்து இப்ப அவருக்கு வந்து 17 வயசு முடிஞ்சு கல்கத்தா மாநில கல்லூரியில சேர்ந்து படிக்கிறாரு. அங்க 1 இயர் தான் படிக்கிறாரு. அதுக்கடுத்து அவரை ஸ்காட்லாந்து ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில சேர்ந்து அவர் பிஏ முடிக்கிறாரு. இப்ப படிச்சுட்டு 3rd இயர் முடிக்க போகும்பொழுது அவருக்கு மனசுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு, படிச்சு என்ன பண்ண, இந்த கல்வி வேலைக்கான கல்வியா, வாழ்க்கைக்கான கல்வியா, அறிவிற்கான கல்வியா, ஆன்மீகத்திற்கான கல்வியா, ஒழுக்க பண்பாட்டு நடைமுறைகளுக்கான கல்வியா, எதற்கான கல்வி அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது, இனி இந்த கல்வி என்பது நமக்கு எதற்கும் தேவைப்படுவது அல்ல, ஒரு மொழியை கற்று தெரிந்து கொள்வதற்கு மட்டும் அப்படிங்கிற அந்த உணர்விற்கு வந்துட்டு அப்படியே ஆன்மீகத்திற்கு செல்ல தலைப்படுகிறார். அப்பதான் 1881 ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவர் யாருன்னா கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு காளி தேவியினுடைய சிஷியன் அப்படின்னு சொல்லலாம், ஆன்மீகத்தினுடைய உச்சகட்டமாக வாழ்ந்தவர், எளிமையாக வாழ்ந்தவர்,
எளிமையிலும் எளிமையாக வாழ்ந்தவர். அப்படியாப்பட்ட ஒரு ஆன்மீகவாதி. அந்த ஆன்மீகவாதியினுடைய சந்திப்பானது சிறு வயதிலேயே அவருக்கு கிடைக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் அவருடைய கல்லூரியின் பேராசிரியராக இருந்த வில்லியம் ஹாஸ்டி அப்படிங்கிறவர் தான் அவருக்கு இந்த பரமஹம்சர் பத்தின ஆன்மீக சொற்பொழிவுகளை, ஆன்மீக கருத்துக்களை, நல்ல ஒழுக்க கருத்துக்களை வந்து கிளாஸ்ல எடுத்து சொல்றாரு. இப்ப கிளாஸ்ல எடுத்து சொல்லும் பொழுது அதனால் ஈர்க்கப்பட்ட சுவாமி விவேகானந்தர், அதாவது நரேன் என்ற விவேகானந்தர், நேரா ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்க போறாரு. ஆனால் பரீட்சை முடிச்சுட்டு போலாம் அப்படின்ற ஒரு ஒரு கட்டாயம். ஏன்னா அவங்க அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, இவருக்கு வந்து வங்காளி, ஆங்கிலம், சமஸ்கிருதம் எல்லாமே தெரியணுன்றதுக்காக இவர் ஐசிஎஸ் எக்ஸாம் எழுதி கலெக்டர் ஆகிக்கிறான் அப்படின்றது அவருடைய அப்பாவினுடைய பேராசை, அவங்க அம்மாவினுடைய பேராசை. அப்ப இவரை கலெக்டர் ஆகிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த உலகம் நலமாக, வளமாக, ஒழுக்கமானதாக, ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே சமயமாக, எல்லோரும் ஓரினும் ஓர் குலமாக வாழ்வதற்கான வழி எதுவோ அந்த வழியை கண்டறிவதே தனது முழு முதற் நோக்கம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இப்ப தாய் தந்தையருக்காக படிக்கிறார். ஆனா படிக்கும் பொழுது புது புது பாடங்கள், ஏன்னா அவர் வந்து எந்த ஒரு பாடத்தையும் நெடுந்தாள் உட்கார்ந்து படிப்பவர். ஒவ்வொரு பாடத்தை குறைஞ்சது 2 நாள் அல்லது 3 நாள் தான். ஆனால் படிக்கும் பொழுது ஆழ்ந்து கூர்ந்து அதே உணவே உண்ணாமல் கூட 1 நாள் 2 நாள் இரவுகள் எல்லாம் படிச்சு படிச்சு பரிசு எழுதி அந்த காலத்துல 10ஆம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி, அந்த எஸ்எஸ்எல்சி அப்படின்ற அந்த கல்வி பள்ளி கல்வியினுடைய தேர்ச்சி வகுப்புல முதல் மாணவராக தேர்ந்தெடுக்கிறாரு, பாஸ் பண்றாரு. உடனே அவருக்கு வந்து அவங்க அப்பா பரிசு வழங்குது. அப்ப இவருக்கு இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்ச பின்னாடி இவருக்கு ஒரு கேள்வி வருது, இந்த படிப்புனால என்ன பயன்? இருந்தாலும் அப்பா அம்மாவுக்காக படிச்சாச்சு. ஆனால் அவங்க ஐசிஎஸ் எழுத சொன்னாங்க, அவர் எழுத விருப்பம் இல்லை. உடனே அவர் என்ன பண்ணாங்க, பிரம்மசமாஜத்துக்கு போயிடுறாரு. பரமஹம்சர் அவர் நடத்தின பிரம்மசமாஜத்தின் ஈடுபாடு உண்டு. அதனுடைய கருத்துக்களின் ஆழத்தை அறிவதற்காக பிரம்மசமாஜத்துல போய் அங்க இருக்கக்கூடிய ஈஸ்வர சமூக வித்யாசாகர் அவங்களை எல்லாம் சந்திச்சு ஒரு கேள்வி கேட்கிறார், என்ன அப்படின்னா, நான் கடவுளை நேரடியாக சந்தித்து தரிசிக்க வேண்டும், முடியுமா? அப்படி யாராவது கடவுளை நேரடியாக சந்திச்சு தரிசிச்சவங்க இருக்காங்க அப்படின்றத இவரு எல்லா சமயவாதிகளையும், அதாவது சைவம், வைணவம், பௌத்தம், சமணம், சீக்கியம், கிறிஸ்தவம், இஸ்லாம், எல்லா சமயவாதிகளையும் இவர் கேட்டிருக்காரு, யாராவது கடவுளை பார்த்துருக்காங்களா, கடவுள்கிட்ட பேசியிருக்காங்களா, கடவுளை தரிசித்து கொண்டு பார்த்துருக்காங்களா அப்படின்னு கே யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. கடைசி முடிவா எல்லாம் என்ன சொல்றாருன்னா, கடவுள் உருவம் அற்ற அருவமானவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விளக்கம் எல்லாம் எனக்கு தேவை. அப்படி கடவுள் யாரும் பார்க்கலன்னா, கடவுள் யாரு முன்னாடியும் தரிசனம் தரலன்னா அப்புறம் எதற்கு மதம் என்று வந்து நிற்கிறார். மதம் என்பது ஒரு கடவுளை முன்னிலைப்படுத்தி அந்த கடவுளை பரம்பொருளை அடைவதற்கு வழிகாட்டக்கூடிய, அதாவது மார்க்கம் என்ற வழியை காட்டக்கூடிய ஒரு தீர்க்க தரிசி. அந்த தீர்க்க தரிசி கூறிய வார்த்தைகள் அனைத்தும் மத கோட்பாடு. அதான் இஸ்லாம் குர்ஆன், அதான் கிறிஸ்தவம் பைபிள், அதான் இந்து சமயத்துல குர்ஆன், இந்த இந்து சமயத்துல பகவத்கீதை, இப்படி நிறைய சொல்லிட்டு போறோம். சமணத்துல திருப்பீடகம், இது எல்லாம் யாரும் ஒரு தீர்க்க தரிசி, அந்த சமயத்தினுடைய ஒரு தலைவர்,
மார்க்கங்களை சொல்லுகிறார். ஆனால் அவர் இறைவனை பார்த்தார், அப்படின்னா அவரும் இறைவனை பார்த்தார். அப்படி இல்லைங்க, இல்லை எதற்கு மதம் அப்படின்ற முதல் கேள்வியை கேட்டு அப்படியாப்பட்ட கடவுளை பார்க்க முடியாத மதங்கள் எனக்கு தேவையில்லை வந்து நிற்கிறார்கள். இளைஞர்களாகிய நீங்கள் ஜாதி மதம் இன்னும் இதுல அதிக ஈடுபாடு எடுத்துக்கொள்ள கூடாது. அப்படி ஈடுபாடு எடுத்துக்கிறீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் காட்டிய வழியை பாருங்க, நம்ம பின்பற்றக்கூடிய மதத்துல வரக்கூடிய கடவுளை யாராவது பார்த்துருக்காங்க சொல்றாங்க, சொன்னவங்க பார்த்துருக்காங்களா? பார்த்துருக்க முடியாது, பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, அதுதான் உண்மை. அதைத்தான் அவர் சொல்றாரு, அப்படியாப்பட்ட மதங்கள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா சமய தலைவர்கிட்டையும் போனாரு, யாருமே அதுக்கு பதில் சொல்லல. இப்பதான் ஏசி ராமகிருஷ்ண பரமஹம்சரை சொல்றாரு. உடனே ராமகிருஷ்ண பரமஹம்சர்த்த 1881 ஏற்கனவே அவருடைய ஃப்ரெண்டு வீட்டில் வச்சு அவரை பார்த்துருக்காரு. அப்ப அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய இடத்திற்கு தட்சிணேஸ்வரத்திற்கு அவரை ஏற்கனவே வர சொல்லியிருக்கிறார். தம்பி, உன் கண்ணை பார்க்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசியின் கண்ணை பார்ப்பது போல் தெரிகிறது. ஏனென்றால் நீ உறங்கும் பொழுது உன் விழியிலிருந்து ஒரு ஒளிவட்டம் வெளி செல்கிறதா அப்படின்னு ஏற்கனவே கேட்டிருக்கு. அப்படி கேட்ட அந்த விளைவினுடையவாக நீ வந்து தட்சிணேஸ்வரத்திற்கு ஒரு தடவை வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு பரமஹம்சர். இப்ப இது ஞாபகத்துக்கு வந்துருச்சு, இவர் நேரா பரமஹம்சர் பார்க்க போறார். நிறைய பேர் போறாங்க, ஆயிரக்கணக்கான சீடர்கள், எல்லா சமயத்திலும் இருக்கக்கூடிய தலைவர்கள், எல்லா சமயத்திலும் இருக்கக்கூடிய சீடர்கள் எல்லாமே போறாங்க. எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணி கொண்டே வருகிறார் பரமஹம்சர். ஆனால் சுவாமி விவேகானந்தர் செல்லும் பொழுது மட்டும்தான் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொருவராக அவர் முன்னால் வந்த பொழுது இதோ ஆடு வருகிறது, மாடு வருகிறது, கோழி வருகிறது, இப்படியும் சொல்லிக்கிட்டு இருந்த பரமஹம்சர் விவேகானந்தர் வரும் பொழுது அவரை பார்த்து இதோ மனிதன் வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னதாக நமது அவருடைய சீடர்கள் எழுதிய நூல்களில் இருந்து நமக்கு தெரிய வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது பரமஹம்சர்ட்ட சுவாமி விவேகானந்தர் போறாரு. போன உடனே பரமஹம்சரே எழுந்து வந்து விவேகானந்தரை கட்டி தழுவி, இதுவரை நீ இதற்கு முன்னமேயே வந்திருப்பாய் என்று நான் நினைத்தேன், ஆனால் இப்பொழுதுதான் வருகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் நிறைய சமயம் சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த, அறநெறி சார்ந்த கருத்துக்களை அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே பரமஹம்சரத்தை இருந்த சீடர்கள் எல்லாத்தையுமே இதை ஒரு அதிசயமா பார்க்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு ஆசிரியருக்கும், எந்த ஒரு மாணவன், 1000 மாணவர்கள் இருந்தாலும் எவனோ ஒரு மாணவனை பற்றி தான் அந்த ஆசிரியருக்கு ஒரு பிடிப்பு இருக்கும், ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஏனென்றால் அதுதான் ஆசிரியர் மாணவர் உறவு என்று, அந்த மாணவனிடம் ஏராளமான நட்பு, பரிவு அல்லது இரக்கமோ காட்டக்கூடிய சூழ்நிலை ஆசிரியருக்கு ஏற்படும். ஏன்னா அந்த ஆசிரியனுடைய புகழை அந்த மாணவன் நிலைநாட்டுவான் என்ற எண்ணம் ஆசிரியருக்கு வரும்போது அந்த எண்ணம் தான் பரமஹம்சருக்கும் விவேகானந்தருக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு பிணைப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்பொழுது நம்ம விவேகானந்தர் பரமஹம்சர் வந்த பொழுது ஏராளமான சீடர்களோடு வந்தார். ஆனா இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அவரு பரமஹம்சர விவேகானந்தர பரமஹம்சர் பார்த்து நீ மட்டும் தனியா வா அப்படின்னு சொன்னாரு. அதற்கு அடுத்து அவரு கல்கத்தாவுக்கு போயிட்டு திரும்ப ஒரு 3 முறை தனியாக வந்து பரமஹம்சரை பார்க்கிறாரு. இப்படி 3 வாரங்களுக்குள்ள பல முறை அவர் வந்து பார்த்துருக்காரு. அப்படி பார்த்த பின்னாடிதான் 4 ஆண்டுகள் கழிச்சு 1886 ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறந்து போயிறாரு. அவர் இறந்ததுக்கு பிறகு அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அந்த சமய மடத்தை வந்து பார்க்க வேண்டிய தலைமையேற்று நடத்தக்கூடிய பொறுப்பு சுவாமி விவேகானந்தரிடம் வருகிறது. அப்ப விவேகானந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இனி ஓரிடத்தில் இருந்து கொண்டு சமய கருத்துக்களை பரப்புவதை விட நாடு முழுவதும் பயணம் செய்து இந்து சமயத்தினுடைய கருத்துக்களை பரப்பணும்னு நினைச்சு நாடு முழுக்க பயணம் செய்தார். 1888
ஆரம்பிச்சு ஏறத்தாழ 1893 வரைக்கும் அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் எல்லா சமய நேத்திரங்களுக்கும் எல்லா சமய தலைவர்களுக்கும் போறாரு. அதுல நிறைய பேர் சந்திக்கிறார். எல்லா சமயவாதிகளும் அவங்கவுங்க சமயம் தான் பெருசுன்னு அவர்கிட்ட தர்க்கம் பண்றாங்க. ஆனால் இவர் எந்த சமயத்தையும் சாராதவர் போல எல்லா சமயத்திற்கும் பொதுவான கருத்துக்களை அவங்களுக்கு போதிக்கிறார். அதுல எல்லா பேருமே நாத்திகராக இருந்தவர்கள பாதி பேரு சமயத்தை பின்பற்றுபவர்களாகவே வந்துடுறாங்க. அப்படி ஏராளமேனு வந்த பொழுது அந்த சமயத்துலதான் இவர் உருது, ஹிந்தி, வங்காளி இந்த மொழிகள் எல்லாம் கத்துக்கிறாரு, தமிழ் கூட கத்துக்க. இந்த சூழ்நிலையில தான் அமெரிக்காவில சிகாகோவில ஒரு பல் சமய கருத்தரங்கு நடைபெறுகிறது. உலக சமயங்களில் இருக்கக்கூடிய அனைத்து கருத்துக்களும் அங்க வந்து கருத்துக்களினுடைய சாரங்களை பிழிந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. அதுல துரதிருஷ்டவசமாக இந்து சமயத்திலிருந்து எந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவும் இந்து சமயவாதிகள் அனுப்ப, ஆனால் சமண சமயத்திலிருந்து போயிருக்காங்க, புத்த சமயத்திலிருந்து போயிருக்காங்க, சீக்கிய சமயத்திலிருந்து போயிருக்காங்க, எல்லா சமய வைணவம் எல்லாத்துலயுமே போயிருந்திருக்காங்க. ஆனால் இந்து சமயம்னு சொல்லக்கூடிய இந்த சமயத்திலிருந்து யாருமே போகல. ஆனால் அதுல போய் கலந்துக்கிட்டு இந்து சமயத்தினுடைய சிறப்புகளை எப்படியாவது உலகறிய செய்ய வேணும் அப்படிங்கிற எண்ணம் சுவாமி விவேகானந்தருக்கு இருக்குது. அதனால இவர் இந்தியா முழுக்க பயணம் மேற்கொள்றாரு. அப்படி பயணம் மேற்கொண்டதனுடைய வெளிப்பாடு தமிழ்நாட்டுக்கும் வர்றாரு. தமிழ்நாட்டுக்கு வந்து பெங்களூர்ல மைசூர்ல ஒரு ஒரு வாரம் தங்குறாரு. அப்பதான் அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த இந்தியாவில் இவர் பார்த்த இமயமலையிலிருந்து அனைத்து இடங்களிலும் இவர் போய் சமய சொற்பொழிவுகள் ஆற்றி வந்த இடங்கள் எல்லாத்திலையும் இந்த சமஸ்கிருதமும் சமஸ்கிருத இலக்கியங்களும் ஒரு உயர்ந்த, ஒரு உன்னதமான, ஒரு இறை தூதாக இருக்கக்கூடிய ஒரு மொழியாக இருந்தது. அது சமய சமூக வேறுபாடுகளுக்கு வழிகாட்டியாக அமைந்திருந்தது. அதனாலதான் அவர் என்ன சொன்னார்னா, எல்லா குலத்தை சேர்ந்தவர்களும் சமஸ்கிருதம் கற்க வேண்டும், எல்லா குலத்தை சேர்ந்தவர்களும் சமஸ்கிருதம் கற்க வேண்டும், எல்லா பெண்களும் சமஸ்கிருதம் பயில வேண்டும், தங்கள் பிரச்சனைகளை தாங்களே தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த சமூக சிந்தனைய அன்னைக்கு அவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்து இந்த சமூக சமயவாதிகள் எல்லா பேருமே வந்து மாமிச உணவுகளை தவிர்க்கணும், அப்படி தவிர்த்தா தான் அவங்க சமயவாதிகள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல இல்ல, மாமிச உணவு இந்தியர்கள் நீக்கினதுனாலதான் பாரத மக்கள் பலவீனர்களாகிவிட்டனர், பலவீனம் ஆயிட்டோம், மீண்டும் அசைவ உணவை உண்டால்தான் இந்தியா பிரிட்டிஷ் ராஜ்யத்தில் இருந்தாலும் அதற்கு வெளியே வந்தாலும் சக்தியுடன் விளங்க முடியும் அப்படின்னு சொல்ல. அதாவது ஜாதியோ இனமோ குலமோ உணவின் அடிப்படையில் வேறுபட்டு இருத்தல் கூடாது அப்படிங்கிற அந்த சமூக சிந்தனையை இவரே வெளிக்காட்டியிருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு 1892 வந்து கன்னியாகுமரி ராமநாதபுரம் சேதுபதியை போய் பார்த்து அவர்கிட்ட கொஞ்சம் நிதியுதவி கேட்டு புதுச்சேரி வழியாக சென்னைக்கு போற. சென்னைக்கு போய் சென்னையில ஏராளமான இளைஞர்களோடு இந்த சொற்பொழிவு சமய சொற்பொழிவுகளை கடற்கரையில அங்கிங்க அமெரிக்கன் கல்லூரியில ராமகிருஷ்ண இன்னைக்கு இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண மடத்துல எல்லா இடத்துலையும் பேசிட்டு, அப்படி பேசும் பொழுது அவர் ஒரு வார்த்தை விட்டுருக்காரு, நான் இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல் சமய மன்றத்துல போய் நான் சமய கருத்தை உரையாற்றணும் அப்படின்னு சொல்றாரு, அதற்கு உண்டான அந்த பணம் தேவைப்படுகிறது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டார். ஆனால் தமிழ் இளைஞர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அவருக்கு ஒரு நிதி திரட்டி கொடுத்தாங்க. ஆனால் அந்த நிதியை அவர் ஒரு 500 ரூபாய் கொடுத்தாங்க. அப்போ 3000 ரூபாய் தேவைப்பட்டுச்சு அமெரிக்கா சிகாகோ போகிறதுக்கு. ஆனால் 500 ரூபாய் இவங்க கொடுத்தாங்க. ஆனால் இவர் யாரிடம் வசூலித்தீர்கள் அப்படின்னு, எல்லா மக்களிடம் வசூலித்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்பொழுது இது எனக்கு தேவையில்லை, ஏழை எளியவர்களுக்கு இதை கொடுத்து உதவுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் வெறும் பேசிக்கிட்டே தான் போயிட்டே இருந்தார். ஆனால் இந்த தமிழ் இளைஞர்கள் என்ன பண்ணாங்க,
அவர் பேசிய கருத்துக்கள் எல்லாத்தையும் தொகுத்து முதன் முதலாக தமிழ்நாட்டில் தான் சுவாமி விவேகானந்தருக்கு ஒரு நூல் பிரசுரிக்கப்பட்டது. அந்த நூலுடைய பெயர் என்ன? பிரபுத்த பாரதம் அப்படின்னு பேரு. அந்த நூலினுடைய ஆசிரியர் யாருன்னா, அதை விட பெருமை, நம்ம வத்தலக்குண்ட சேர்ந்த பி ஆர் ராஜம் ஐயர் அப்படிங்கிறவர் தான் அந்த நூலை சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையில முதன் முதலாக அவருடைய நூலை தொகுத்து வெளியிட்ட ஆசிரியர். அதுக்கு அடுத்து இவரு 1892 இதே அமெரிக்கா போவதற்காக ஆசைப்பட்டனால பூனாவில் சொற்பொழி வாற்றி அங்க ஒரு ஏறத்தால ஒரு 1000 ரூபாய் அங்க அவருக்கு வசூலாயிருக்கு. அதற்கடுத்து 1893 தமிழ்நாட்டில் தான் தமிழக இளைஞர்கள் தான் பர்டிகுலரா மைசூர் ராமநாதபுரம் ஹைதராபாத் தான் போய் அவருக்கு தேவையான 3000 ரூபாய வசூலிச்சு அவருக்கு கொடுத்து கேத்ரி அப்படிங்கக்கூடிய ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய மகாராஜா அவரை கூப்பிடுறாரு. ஏன்னா அவருக்கு திருமணம் குறித்து குழந்தைகளே இல்லை. அப்ப நரேன் போய் அவரை வாழ்த்தினதுனால அவருக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அதை கொண்டாடுவதற்காக இவரை அங்க அழைக்கிறாங்க. ஆனா இவர் அமெரிக்காவுக்கு போவதற்கு தயாராக இருக்கிறாரு. இருந்தாலும் அதை கட்ட முடியல. உடனே கேத்ரி போறாரு. கேத்ரி போன உடனே அவருக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அந்த கேத்ரியில தான் இந்த நரேன் அப்படிங்கிற இவருக்கு விவேகானந்தர் அப்படிங்கிற பெயர் வழங்கப்படுகிறது. இவருக்கு எங்க கேத்ரியினுடைய மகாராஜா தான் இவருக்கு விவேகானந்தர் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கினார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. இப்ப நம்ம இப்ப 1893 செப்டம்பர்ல அமெரிக்கா சிகாகோ இருந்து கப்பல் ஏறி போறாரு. கப்பல் ஏறி போய் இறங்குறாரு. இறங்கின உடனே அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சரக்குகளை இறக்குவதற்கு கொடுக்க வேண்டிய தொகையானது அதிகமா தொகையாடு. அப்ப இவர் கொண்டு போனது இல்லை, முக்காவாசிக்கு நேரம் செலவாகிச்சு. அப்ப இவர் சாப்பிடுவதற்கு தங்குவதற்கு சரியான இடங்கள் இல்லை. அதனால அவர் அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கிறாரு. எதே இந்த சர்வ மத மகாசபை எங்க நடக்குதோ அந்த இடத்துக்கு போறதுக்காக இவரு ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கிறார். மத்த சமயவாதி அப்படின்னா சாரட்டு வண்டிகள்ல போயிட்டு இருக்காங்க, அழைப்பாளர்களோடு அழைச்சு போயிட்டு இருக்காங்க. பட் இவருக்கு யாருன்னே தெரியாது, எங்க நடக்குதுன்னு தெரியாது. ஏன்னா இவரு இந்து மதத்தின் சார்பாக இவர் அனுப்பப்படவில்லை. இவர் ஒரு சிறப்பாளர்களாகவே இவர் கலந்துக்கத்தான் ஆசைப்பட்டு போறாரு. அப்பதான் இவர் ஒரு ரோட்ல ஒரு ஓரமா உட்கார்றாரு. அப்ப அதுக்கு எதிர்த்து ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்ல யார், டபிள்யூ ஹெல் அப்படிங்கிற ஒரு பெரிய பணக்காரர், அந்த நகரத்தினுடைய இந்த சிகாகோ நகரத்தினுடைய ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். அவருக்கு தெரியாத ஆளுமே இல்லை. அவருடைய மனைவி அவரை பார்த்துருந்த ஒரு இளைஞன், ஒரு காவி கட்டிய ஒரு இளைஞன் இப்படி வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. நேரம் இவரை வந்து கூட்டிட்டு போனாங்க. இப்படி யாருன்னு விசாரிக்கிறாங்க. அவரோடய உட்கார்ந்து அலாவலாங்க, சமயம் பற்றி பேசுறாங்க. உடனே அவங்கள்ட்ட இவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். இந்த மாதிரி இந்த சர்வ மத மகாசபை இங்கதான் நடக்குது, அங்க நான் போய் கலந்துக்கணும், அதற்கு எனக்கு அனுமதி வாங்குவதற்கு ஒருத்தரை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா. இப்ப இந்த ஹேல் அப்படிங்கிறவர் தான் அங்க இருக்கக்கூடிய மிகச்சிறந்த செல்வந்தர். அவர் சொன்னா எது நடக்கும். அப்ப அந்த சர்வ மத கலாசாலையுடைய தலைவர் யாருன்னா பர்ரோஸ் அப்படிங்கிறார். அவருக்கும் ஹேலுக்கும் ரொம்ப நெருக்கம். அதனால இந்த ஹேலும் ஹேல் மனைவியும் இன்னும் அவங்களுடைய உறவினர்களும் விவேகானந்தர் அழைச்சிட்டு போய் அந்த சர்வ மத மகாசபையில இவர் வந்து இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்து மத பிரசங்கி, இவர் வந்து மிக சிறப்பாக பேசுவாரு, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மகாசபையை போய் பார்க்கும் பொழுது இவர் தான் மிக 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 ஒரு இளைஞர், வெறும் 30 வயசுல இருக்கக்கூடிய ஒரு இளைஞர். மத்த எல்லா பேரும் 60-70 வயசுல இருக்கும் கூட இருந்தாங்க. அப்ப இவர் உள்ள போன உடனே அவங்க எல்லாம் ஏதோ ஒரு சின்ன பையன், ஒரு குழந்தை மாதிரி ஒருத்தர் உள்ள வந்திருக்காரு, அவரு பேச விடுறதா விடக்கூடாதா அப்படின்னு அந்த பர்ரோஸ் நினைக்கிறாரு.
அப்படி நினைச்சாலும் ஏன்னா அந்த கூட்டத்துல 7000 பேர் இருக்காங்க அந்த மாநாடு. அதனுடைய ஜென்ரலா மையமா இருக்கிறது யாருன்னா கார்டினல் கிப்பன்ஸ் அப்படிங்கிறவரு அந்த அந்த சர்வமத பிரசங்கிகளுக்கு இடையே ஒரு மிகச்சிறந்த கிறிஸ்தவ சமய போதகராக அங்க இருக்கிறார். அப்ப அதிகாரப்பூர்வமான இந்து சமய பிரசங்கிகள் யாருமே இல்லை. அப்ப எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு 31வது ஆளாக நம்ம சுவாமி விவேகானந்தர் இருக்கிறாரு. இவருக்கு எல்லாம் பேசுறத பார்த்தா இவருக்கு உரிய பயம், நடக்கும் தாங்க முடியல. இருந்தாலும் பர்ரோஸ் என்ன பண்றாரு, அந்த சமயத்தினுடைய தலைவர் 3-4 தடவை அவரை கூப்பிடுறாரு. ஐயோ நம்ம வந்துட்டுமே ஒண்ணு தெரியாதே அப்படின்னு ஒரு 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 தயக்கமாகவே ஒரு நடுக்கமாகவே ஒரு பயமாகவே இருந்தாலும் பரவாயில்ல பேசி பார்ப்போமே அப்படின்ட்டு 4வது முறையாக அவர் கூப்பிடுறாரு. 4வது முறையாகத்தான் அவர் போய் எடுத்ததையும் த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு ஆரம்பி. அப்படி ஆரம்பிக்கும் பொழுது அது ஆங்கிலத்தில் உங்களுக்கு சரி எப்படி மாறும்னா சகோதரி சகோதரர்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டிய. ஏன் அங்க எடுத்ததையும் சகோதரி சகோதரர்களே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வளவுதான் ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டில் பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை. அப்ப பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்குவது ஆணாதிக்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில். இன்னொன்று, யாரும் ஊரே யாவரும் கேள்வி அப்படின்ற கனியன் தூம்புன்ற இப்போவோ சொன்ன அந்த வார்த்தை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒருவரே அப்படின்ற அந்த ஒரே குலம் ஓர் இனம் அப்படின்னு சொல்ற அந்த அடிப்படையில ஆணும் பெண்ணும் சொன்ன அவர்கள் இருவரும் ஒன்றிணைந்ததுதான் சமூகம் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல சகோதர சகோதரிகளே அப்படின்னு ஆரம்பிச்சு ஏறத்தால ஒரு 2.5 மணி நேரம் அவருக்கு கொடுத்தது என்னவோ 15 நிமிடங்கள், பேசியது என்னவோ 2.5 மணி நேரம். அதுல அமெரிக்க சகோதரிகளே சகோதரர்களே அப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய பேசுற, எங்களுக்கு நீங்கள் அளித்த இதயபூர்வமான வரவேற்பை ஏற்று இன்று நான் பேச எழுந்திருப்பது பேச ஒண்ணாத ஆனந்தத்தில் என் இதயத்தை நிரப்புகிறது. உலகத்திலேயே மிக மிக தொன்மை வாய்ந்த வேத காலத்தைச் சேர்ந்த சன்னியாசிகளின் சங்கத்தின் சார்பில் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். எல்லா மதங்களுக்கும் அன்னையான மதத்தின் சார்பில் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். எல்லா வகுப்புகளையும் பிரிவுகளையும் சேர்ந்த கோடான கோடி இந்துக்களின் சார்பில் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஆரம்பிக்கிறார். அப்ப எங்க போனாலும் இந்தியாவையும் இந்த இந்து சமயத்தையும் அவர் விட்டு கொடுத்ததே இல்லை. இப்படி பேசி ஆரம்பிச்ச பின்னாடிதான் இந்து சமயம் அப்படிங்கிறது இந்த உலகம் முழுக்க மனித சமூகம் வாழும் உலகம் முழுக்க தெரிய வந்தது. அதை என்ன சொல்றாரு அப்படின்னா, கீழ் நாட்டு நாகரிகங்களின் மதிப்பும் ஆன்மீக வார்த்தையும் மேலை நாடுகளுக்கு தெரிவதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமைந்தது. இதற்கு அடுத்து இங்கிலாந்து ஐரோப்பா முழுவதும் எல்லாம் முடிச்சுட்டு 1893ல இருந்து 1896 வரைக்கும் அமெரிக்கா இங்கிலாந்து இன்னும் பிற இத்தாலி போன்ற நாடுகளுக்கெல்லாம் அவர் பயணம் செஞ்சு இந்து சமயத்தினுடைய சிறப்புகளை உலகம் முழுக்க பரப்புறாரு. 1897 ஜனவரியில நேரா ஏன்னா அவரு இந்த உலக மத சமூகத்தில் சங்கத்துக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் தமிழர். அதிலும் குறிப்பாக ராமநாதபுரம் சேதுபதி. அப்ப முதன் முதலாக அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நமது சுவாமி விவேகானந்தர் 1897 கொழும்பு வந்து அங்கிருந்து கண்டி அனுராதபுரம் வழியாக நேரா பாம்பன் துறைமுகத்துல ஜனவரி 26ஆம் தேதி இறங்குறாரு. 27 ராமேஸ்வரத்துல ஒரு சொற்பொழிவு, 28ல ராமநாதபுரம் தினகர சேதுபதி போய் நன்றி தெரிவிக்கிறாரு. அதுக்கடுத்து பரமக்குடி மானாமதுரை வழியாக சென்னை போய் அந்த ராமகிருஷ்ண மடம் இன்னைக்கு இருக்காரு, அந்த ராமகிருஷ்ண மடத்துல போய் பேசுறாரு.
இப்படி பேசி அவருடைய கருத்துக்களை எல்லாம் முடிச்சுட்டு கல்கத்தா போய் அங்க பரமஹம்சருடைய மடத்துல ராமகிருஷ்ண பரமஹம்சர் மடத்துல வந்து ஜூலை 4, 1902 அவர் வந்து மறந்தார். இப்ப சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய பணிகள் அப்படிங்கிறது முதியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அல்லது ஒரு தனிப்பட்ட பிரிவினருக்கும் அல்லது ஒரு சமயத்திற்கோ அல்ல அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப அப்படி இருந்த அவரு அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் இந்த இளைஞர்களுக்காகவே அவர் வந்து நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதுலேயும் குறிப்பாக அவர் சொன்னது எல்லாமே இன்றைய இளைஞர்களுக்கு தான் மிக முக்கியமாக இருக்கு. இன்றைய இளைஞர்கள் சந்திக்க வேண்டிய ஏராளமான பிரச்சனைகள், அதுல முதன்மையானது கல்வி. இன்றைய சூழ்நிலையில் கல்வி, இந்த கல்வி ஒரு 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 கீழ்நிலை அப்படின்னு சொல்றதை விட படிக்காமலேயே தேர்ச்சி அப்படிங்கிற அந்த சூழ்நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த பேண்டமிக், இந்த வைரஸ், டெல்டா வைரஸ், ஒமேக்ரான் வைரஸ், இன்னும் சில வைரஸ்கள் படையெடுத்துக் கொண்டே இருக்கின்றன. இந்த இந்த நோய்கள் என்பது வரும் போகும், அதை எதிர்த்து போராடக்கூடிய மன வலிமையானது இளைஞர்களுக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். 100 இளைஞர்களை தாருங்க, எவ்வளவு பேர் இருக்கும், 47% பேர் இளைஞர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் நம்ம அப்துல் கலாம் சொன்னாரு, இந்தியா இளைஞர்களின் கையில். அந்த அடிப்படையில பார்த்தோம்னா அவர் வெறும் 100 இளைஞர்களை தான் கேட்கும், இந்த உலகத்தையே மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு. வெறும் 24 இளைஞர்கள் சேர்ந்துதான் இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தா வரது, அதுதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து ஒரு இயக்கமாக மாறி. அப்ப இளைஞர்கள் மன வலிமை தருது, இந்த நோயை கண்டோ அல்லது இந்த சமூகம் நம்மளை ஏமாற்றி விடும் என்ற அந்த அந்த மனநிலையோ வந்துவிடக் கூடாது. முதல்ல உங்களை நீங்க நம்புங்க, உங்களை நீங்கள் நம்பும் பொழுது எதையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் தானாக உதிக்கும். இதில் தான் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கைவிடுங்கள். உங்களுக்குன்னு ஒரு துறையை நீங்க தேர்ந்தெடுங்க, அது படிப்பா இருக்கலாம், அது பிசினஸா இருக்கலாம், ஏதேனும் ஒரு துறை. இந்த உலகத்தில் வாய்ப்புகள் கொட்டி கிடைக்கல, பொறுக்குவதற்குத்தான் ஆற்றல், தேர்ந்தெடுப்பதற்குத்தான் பயம், அதில் ஏராளமான எதிர்ப்புகள், லஞ்சம், லாவண்யம், சிபாரிசு, மதிப்பு, தேர்ச்சி, அறிவு, ஜாதி, இனம், மொழி, அரசியல், இது எல்லாமே அதுக்குள்ள உள்ள ஊறி போன சாக்கடை புழுக்கள். அதை சாக்கடையாக நினைக்காம இறங்கி நமக்கு என்ன குறிக்கோளோ அந்த குறிக்கோளுக்கு உரிய பாதையை தேர்ந்தெடுக்கும். அப்படி தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளே உள்ளது அப்படின்னு சொல்ல. அப்படி உனக்குள்ளே இருக்கிற பொழுது நீ உடல் பலவீனத்தையோ மன பலவீனத்தையோ உண்டாக்கக்கூடிய எந்த செயலையும் எந்த நோக்கத்தையும் எந்த எதிர்பார்ப்பையும் நீ வைத்துக் கொள்ளாதே அப்படின்னு சொல்ற. முதல்ல நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா நம்மளுடைய பிளஸ் பாயிண்ட், அதாவது நம்மளுடைய திறமையை நம்ம வெளிக்கொணர்வதில் தயக்கம் தான். அதுதான் கடவுள் எல்லாருக்கும் ஒரே மூலையில வந்து எல்லாருக்கும் உடல் உறுப்புகளில் எந்த வித்தியாசமும் காட்டணும், எல்லாருக்கும் சமமானதுதான். ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுத்த அவர்களுடைய குறிக்கோள் தான் அவர்களை உச்சத்தை அடைய வைக்கிறது. அதைத்தான் அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னையே நீ பலவீனம் என்று நினைத்துக் கொள்வது மிகப்பெரிய பாவம், என்னால முடியாது, இது என்னால முடியுமான்னு நீ நினைச்சிடாத,
எதா இருந்தாலும் முன்னாலும் முடியும், அப்படி உன்னால முடியும் அப்படின்னு நினைச்சிருந்த அப்படின்னா நீ என்ன பண்ணணும், அடுத்தவர்களுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி எப்ப கீழ்ப்படிய கற்றுக்கொண்டாயோ அப்பொழுது நீ கட்டளையிடும் பதவி உனக்கு தானாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லி. இது எதை காட்டுதுன்னா, காலையில நான் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி பார்த்தேன், சூப்பர். என்ன அப்படின்னா, இந்த ராமராஜன் ராமராஜ் காட்டன் முதலாளி இருக்கார் இல்லையா, அவர் முத முதல்னு இந்த தொழிலை துவங்கும் பொழுது ராஜஸ்தான் போயிருந்தார். ராஜஸ்தான்ல போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அந்த துணி ஹோல்சேல் ஓனரை சந்திக்க வேண்டியிருந்துச்சு. அப்ப முதல் நாள் போனீங்கன்னா இவருக்கு வந்து ஹிந்தி தெரியாது, தமிழ் தான் தெரியும். இவர் அங்க அவர் போய் முதல் நாள் பார்க்க போயிருக்கேன், ஹிந்தி தெரியல, அவர்கிட்ட பேச தெரியல, இவரை வெளியில போய் சொல்லிட்டாங்க. அடுத்த தடவையும் ரெண்டாவது தடவையும் போயிருக்கிறார், ஏன்னா அவருக்கு ஹிந்தி தெரியாது, இவருடைய இவருடைய ப்ராடக்ட பத்தி அவர்கிட்ட சொல்ல முடியாது, அதனால ரெண்டாவது தடவையும் அனுப்பிட்டார். மூணாவது தடவையும் போறாரு. அங்க என்னன்னா, அவருடைய அந்த அந்த சகிப்புத்தன்மை, அந்த சகிப்புத்தன்மை எங்க கொண்டு நிப்பாட்டில் இருப்பார். அப்ப அவர் என்ன பண்றாரு, மூணாவது தடவை போறாரு, அவரே இறங்கி வர்றாரு அந்த ஹோல்சேல் ஓனர். அவர் என்ன பண்ணாரு, எதுக்காக நீங்க பாக்க, என்னுடைய பொருளை உங்கள்கிட்ட விற்கிறதுக்காகவோ உங்களை சிபாரிசு பண்ணதுக்காக நான் வந்த, இந்த மூணு நாள்ல நான் வந்து உங்களை பார்த்துட்டு போறேன்னா இல்லையா, உங்க முகத்துல முழிச்சிட்டு போறேன் இல்லையா, இப்ப முழிச்சிட்டு போன பின்னாடி எனக்கு ஏன் வாரமும் அப்படியே 100% லாபமா இருக்கு, நான் நினைச்சதை விட அதிகமான லாபம் கிடைக்குது. அதனாலதான் உங்களை நான் தினம் தினமும் காலையில வந்து உங்க முகத்துல முழிச்சிட்டு போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த ரெண்டு நாள் அவரை உதாசீனப்படுத்தினவரு மூணாவது நாள் அவரை உட்கார சொல்லி அவருடைய பிசினஸ் எல்லாத்தையும் கேட்டு அவருக்கு முழு ஆதரைசேஷன் அப்படி கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு ராமராஜ் காட்டன் வேஸ்ட் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத காலையில் சொன்ன. அப்ப ஒருவேளை அவரு அந்த அவரை அவருக்கு கீழ்ப்படிந்தவராக அவருக்கு அவரு ஒரு ஒரு சைபத்தன்மையுடையவராக அவர் இல்லாமல் இருந்திருந்தார், இவ்வளவு பெரிய நிறுவனத்தை அவர் ஏற்படுத்தியிருக்க முடியாது. இதைத்தான் இவர் நம்ம விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, கீழ்ப்படிய கற்றுக்கள், அடுத்தவங்களுக்கு கீழ்ப்படி, இப்படி கீழ்ப்படிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா கட்டளையிடும் பதவி தானாக உன்னை வந்து செய்யும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்து பெண்களை பத்தி சொல்றாரு. அவரு அவருடைய நம்ம ஆரம்பத்துல இருந்தே பாக்குறோம், அவருடைய உதவிகள் எல்லாமே பெரும்பாலும் பெண்கள் தான் உதவி பண்ணியிருக்காங்க. அவரு எந்த ஒரு செயலுக்கு போகணும்னாலும் அந்த காளி தேவியினுடைய கனவுல பார்த்தாதான் அதுக்கு போவார். அமெரிக்காவுக்கு போறதுக்கே அவரு மூன்று தடவை என் தாய் என்னிடம் வந்து சொன்னால்தான் நான் கிளம்புவேன் அப்படின்னு சொன்னார். அப்படி கடைசியாக கனவுல வந்து அவங்க சொன்னதுனாலதான் அவர் அமெரிக்காவுக்கு போறாரு. இப்ப பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அந்த அடிப்படையில தான் அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த குடும்பத்தில் உள்ள பெண்மையை கொண்டாடப்படவில்லையோ அந்த வீடும் பால் அந்த நாடும் என்ன வந்து நிக்கிறார். ஏன்னா அவர் பெண் அப்படின்னாலே அவர் தெரிந்து கொள்ளாத ஒரு ஒரு மாமனிதன், ஆனா தெரிந்து கொள்ளாத ஒரு 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 ஒன்றை பற்றி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த குடும்பத்தில் உள்ள பெண்மை கொண்டாடப்படவில்லையோ அந்த வீடும் பார் அந்த நாடும் பார். அதுக்கு அடுத்து கடைசியா அவரு இன்னும் நிறைய சொல்ற நிறைய சொல்றத நமக்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, நான் இப்பொழுது இருக்கும் நிலைக்கு நானே பொறுப்பு அப்படின்னு எந்த ஒரு இளைஞன் அவனை நம்புகிறானோ அவனையே அவன் உயர்த்தி கொள்கிறானோ அப்பொழுதுதான் அவன் உயர முடியும். அப்படி உயர வேண்டுமானால் அவன் என்ன பண்ணணும், எப்படியாவது சோம்பலை விரட்டி விட வேண்டும். இளைஞர்களே, எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போடாதீர்கள், எந்த ஒரு செயலையும் தள்ளி போடாதீர்கள், உங்களால் முடியும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் முன்னேறி செயல்படுங்கள். வெற்றி என்பது உங்கள் வீட்டு வாசல் அருகில் இருக்கும், அதில் நீங்கள் தான் ஹீரோ. உலையில் உலையில்
உழைப்பு என்பது நீங்கள் எப்பொழுதும் சோம்பேறி என்று விழித்திருத்தலே இருக்கு, அதாவது தூங்கி விழித்திருக்கு. விழிமின் எப்பொழுதும் விழித்துக் கொண்டே இருங்கள். விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு என்று ஒரு குறிக்கோள், ஒரு நோக்கம் வரும். அந்த நோக்கத்தை கைப்பற்றி கொண்டு வீறு கொண்டு எழுங்கள். எழும்பின் எப்பொழுது உனது குறிக்கோளை அடையும் வரை ஓடு. நீ ஓடும் பொழுது திரும்பி பார்த்த அப்படின்னா உனக்கு பின்னாடி வர்றவன் உனக்கு முன்னாடி ஓடி, நீ ஓடிட்டே இரு. நீ ஓடும் பொழுது உன் குறிக்கோள் எல்லையை அடையும் வரை திரும்பி பார்க்க கூடாது. ஏனென்றால் இந்த உலகம் போட்டி தேர்வு, ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு போட்டி தேர்வு வைக்கப்படுகிறது. இந்த போட்டி தேர்வுல நீ மட்டும்தான் ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் உனக்கு இருக்கு. நம்மளை தவிர யாரும் இதில் வருவதற்கு என்பது முடியாது. நம்ம பெயருக்கா எல்லா பேருமே பெயரு அப்படின்னு நீ நினைச்சு ஒரு தன்னம்பிக்கையோ ஒரு போராடி அந்த தேர்வுகளுக்கு நீ தயார்படுத்தின அப்படின்னா எப்பேற்பட்ட தேர்வும் உன்னால் ஜெயிக்க முடியும். ஜெயித்த பிறகு ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடு. விட்டுக் கொடுக்கும் பொழுதுதான் ஒற்றுமை என்பது இருக்கும், சமுதாயம் என்பது தோன்றும், சமூக ஒழுக்கம் பலன். அதற்கு இளைஞர்களை நல்ல நண்பர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல பழக்கங்களை உங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்பவர்கள் தான் புத்திசாலிகள் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார். பார்த்த மாணவ செல்வங்களே, இதுவரை பொறுமையாக இந்த இன்றைய இளைஞர்களின் நலன் மற்றும் மேம்பாடு அப்படிங்கிற அந்த தலைப்புல எனக்கு பேச வாய்ப்பளித்த முதல்வர், துணை முதல்வர் மற்றும் என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர் சார் ரவிச்சந்திரன், அலமேலு மேடம், இவங்க எல்லாருக்கும், செந்தில் சார், இவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க சார். சுவாமி விவேகானந்தர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படம் பிடித்து காட்டும் வகையில் சிறப்பாக சிறப்புரை வழங்கிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியுரை. சுவாமி விவேகானந்தரின் சிந்தனையை சிறப்பிக்கும் வகையிலான இந்நிகழ்வினை நடத்துவதற்கு அனுமதி அளித்த நிர்வாகத்தினருக்கும் இன்றைய நிகழ்விற்கு தலைமையேற்று சிறப்பித்து தகை சிறந்த தலைமையுரை வழங்கிய முதல்வர் முனைவர் திரு எஸ் சிவக்குமார் அவர்களுக்கும் உள்ளார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்விற்கு வளமானதொரு வரவேற்புரை வழங்கிய நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் பேராசிரியர் முனைவர் ஜி ரவீந்திரன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உயர்ந்த சிந்தனைகளின் வழி சிறப்பானதொரு வாழ்த்துறை வழங்கிய துணை முதல்வர் முனைவர் திரு எஸ் பாலமுருகன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய மாணவர்களுக்கு தேவையான விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை விரிவாகவும் விளக்கமாகவும் விழிப்புணர்வு ஊட்டும் வகையிலும் சிறப்புரையாற்றிய சிறப்பு விருந்தினர் வரலாற்று துறையின் தலைவர் முனைவர் ஏ ஞானசேகரன் அவர்களுக்கு நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பிலும் மற்றும் அனைவரின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்விற்கு பங்கேற்று சிறப்பித்த துறை தலைவர்கள், பேராசிரிய பெருமக்கள், மாணவ மாணவிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வு நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த ஐக்கியசியின் உதவியாளர் திரு சதீஷ் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன்.